நாட்டின் புதிய கல்விக் கொள்கை சர்வதேச அளவில் பாராட்டை பெற்று வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நல்லாசிரியர் விருது பெற்ற 45 ஆசிரியர்களுடன் பிரதமர் தனது இல்லத்தில் கலந்துரையாடினார். அப்போது தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்கியதில் நமது ஆசிரியர்கள் பெரும் பங்கு வகித்திருப்பதாக நரேந்திர மோடி குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 14,500 பள்ளிகள் தரம் உயர்த்தப்படும் என்றும் தேசிய கல்விக் கொள்கையின் முழு அம்சத்தையும் உள்ளடக்கிய வகையில் இவை மாதிரி பள்ளிகளாக மாற்றப்படும் என்றும் அவர் கூறினார். 250 ஆண்டுகள் நம்மை ஆட்சி செய்தவர்களை பொருளாதார வளர்ச்சியில் பின்னுக்கு தள்ளியிருப்பதாக தெரிவித்தார். இங்கிலாந்தை பின்னுக்கு தள்ளி உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார்.